தமிழ் மீடியா பார்வையிற்கு வணக்கம் நம்மோடு இன்று நேர்காணலுக்காக இணைந்திருப்பவர் முகில் வீரப்பன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் திருப்பதி லட்டு விவகாரம் அப்படிங்கிறது வந்து இப்போ சந்திரபாபு நாயுடு அவர்கள் அந்த ரிப்போர்ட்டோடு தான் வந்து பேசுகிறாருங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நந்தினி நெய் மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை வந்து சொல்லிட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய ஆந்திரா முழுக்க வந்து நந்தினி நெய் வந்து இப்போது ரொம்ப புழக்கமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இங்கே எப்படி ஆவினோ அதே மாதிரி அங்கே நந்தினிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது இதை தாண்டி இப்போ சந்திரபாபு அவர்களுடைய சார்ந்தவர்கள் எல்லாமே இப்படி தான் வந்து பேசுவாங்க திருப்பதியை வந்து ஒரு பாரபட்சம் பார்க்குற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொல்கிறாங்க ஏழு மலையில் வந்து ரெண்டு மலை மட்டும்தான் தான் சொந்தம் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க அதனால தான் இந்த மாதிரியான விஷயத்துக்கு வந்து நடக்கிறதுக்கு அவங்க வந்து அனுமதிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை வேறு வைக்கிறாங்க இதை நீங்கள் இப்படி புரிஞ்சுக்கிறீங்க இல்லை நந்தினி நிறுவனம் கர்நாடக நிறுவனம் தெரியுமில்ல உங்களுக்கு கர்நாடகத்துலேருந்து இறக்குமதி இப்போ தமிழ்நாட்டில் வந்து நந்தினி நிறுவனங்கள் நிறையவே இருக்குது எடுத்துக்காட்டு கோயம்பேடு பேருந்து நிலையத்துக்கு போனீங்கன்னா இங்கே நந்தினி பாலகம்னு தனியாகவே இயங்கிக்கிட்டு இருக்குது கர்நாடக பாலகம் அது அந்த பால் வாங்கி குடிக்க போனால் ஒரு பாதாம் பால் வாங்கினீங்கன்னா இருபது ரூபா ஆவின் பால் வாங்கினீங்கன்னா பன்னெண்டு ரூபாய் உள்ளேயே வந்து விகிதாச்சார முறைகள் இருக்குது அப்போ நந்தினி நெய் தான் திருப்பதிக்கு பிடிச்சிருக்கு ஏழுமலையானுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் அதை வாங்கியிருக்கலாம் இப்போ விசாரிக்கப்பட வேண்டியது நந்தினி நிறுவனமாக தயாரித்தவர்களாம் அது இல்லை இப்போ இதுக்கப்புறம் நந்தினி நிறுவனத்தை தான் வந்து அங்கே யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை வந்து இப்போ அமல்படுத்தியிருக்கிறாங்க அப்போ நந்தினி நிறுவனத்துக்கும் அங்கே இருக்கிற அமைச்சத்துக்கும் ஏதோ ரகசிய தொடர்பு இருக்குன்னு இருக்கான் நீங்கள் இது சாதாரணமாக நீங்கள் எடுத்துகிட்டு போக கூடாது தமிழ்நாடு எப்படி கொள்ளையடிக்கிற மாநிலமாக எல்லா துறையிலும் இருக்கோ அதே மாதிரி க ஆந்திராவும் அந்த ஸ்டைலில் தான் இயங்கிக்கிட்டு இருக்குது ஆனால் என்னென்னு தெரியல தமிழ்நாட்டில் கொள்ளையடிக்கிறவங்க கோடிக்கணக்கான ரூபாய்க்கு சொந்தக்காரனாக இருக்கிறேன் ஆந்திராவில் அடிக்கிறவங்கலாம் அஞ்சு மீசாக வக்கத்தை இல்லாத மாதிரியே இருக்கிறாங்க எனக்கு அது என்னென்னு இப்போ திருப்பதி தேவஸ்தானத்தில் மிகப்பெரிய ஊழல் நடைபெறுவதை நடைபெற்றதை மறைக்கவே இந்த திட்டத்தை வெளிக்கொண்டு வந்திருக்கிறார்களோ என்கிற சந்தேகம் இருக்கிறது அதுக்கு தான் நான் மூணு விஷயத்த வச்சேன் ஒன்று ஏற்கனவே சொன்னதை போல இடத்தையும் தங்கத்தையும் பணத்தையும் வெள்ளை அறிக்கையாக கொடுத்தால் மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த ஆந்திர மக்களுக்காவது அதனுடைய சொத்துக்கள் போய் சேர்ந்து அந்த ஆந்திர மக்களாவது பயன்பெறும் வகையில் நலத்திட்டங்களை உருவாக்கினால் திருப்பதி தேவஸ்தானம் மகிழ்ச்சிக்குரியது ரெண்டு மலை சொந்தம் அஞ்சு மலை சொந்தம் அப்படின்லாம் கிடையாது செம்மரங்கள் வா வந்து உயர்ந்து வளர்ந்து நிற்கிற பகுதி திருப்பதி இருக்கிற மா சுற்று வட்டார மலைத்தொடர்கள் அங்கே வந்து அது அது வந்து பொண்ணு விளைகிற பூமின்னு தான் நான் சொல்லுவேன் அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு வந்து அந்த அரசுக்கு இருக்கிறது திருப்பதி தேவஸ்தானம் அமைந்திருக்கிற அந்த ரெண்டாவது மலை அப்படிங்கிறது அது திருப்பதி தேவஸ்தானத்துக்கு கட்டுப்பாட்டில் இருக்குது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது மூன்றாவது மலையும் நாலாவது மலையும் பக்கத்தில் இருக்கிற அத்தனை மலைகளும் வந்து ஆந்திர பேரரசுக்கு சொந்தமானது இந்த ரெண்டு மலையும் தேவஸ்தானத்துக்கு சொந்தமானது அப்போ இந்த ரெண்டு மலையில் வந்து இன்றைக்கி வந்து செம்மரங்கள் கம்மியாயிடுச்சு எல்லாம் வெட்டிட்டாங்க மற்ற மலைகளில் செம்மரங்கள் வளர்ந்து நிற்கிது அதனால தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அந்த தமிழர்கள் அங்கே போய் அந்த செம்மரத்தை வெட்ட போகிறான் பண்ண போகிறான் இது எல்லாமே ஆந்திர ஏஜெண்டுகள் செய்யப்படுகிற சூழ்ச்சி தான் இங்கேருந்து அங்கே பிழப்புக்காக போய் மாட்டிக்கிறாங்க அவங்க சுட்டுக்கொள்கிறாங்க ஏன் இதே சந்திரபாபு நாயுடு ஆட்சி காலத்தில் கடந்த முறை என்ன செஞ்சு பன்னெண்டு தமிழர்களை வந்து சுட்டு கொண்டாங்கல்ல காட்டுக்குள்ளே வச்சு சுட்டு கொண்டாங்க அது கொண்டு போய் சுட்டு கொண்டு விட்டு அறிவிச்சுட்டாங்க காட்டுக்குள்ளே ஓடினாங்க சுட்டு விட்டோம்னு சொல்லிவிட்டாங்க விட்டாங்க இப்போ நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால் மழை பிரச்சனை இல்லை மலையை பாதுகாத்து கொண்டிருக்கிறது ரெண்டு அரசும் தே திருப்பதி தேவஸ்தான அரசும் பாதுகாக்குது ஆந்திர அரசும் பா பாதுகாக்குது இது எதிர்காலத்தில் இன்னொன்று நடக்க போது பாருங்கள் திருப்பதி என்கிறத தனி மாகாணமாக அறிவிங்கன்னு சொல்ல போகிறாங்க அந்தளவுக்கு அந்த திருப்பதி தேவஸ்தானுடைய சொத்துக்கள் இருக்குது நாங்கள் ஏங்க ஆந்திராவுக்கு கொடுக்கணும் நாங்கள் ஏங்க ஆந்திர அரசுக்கு கொடுக்கணும் எங்கள் ரெண்டு மலையில் வர்ற வருமானம் இது நாங்கள் எங்கள் பகுதியை வந்து தனி மாகாணமாக அறிவிச்சிருங்க யூனியன் பிரதேசமாக அறிவிச்சிருங்கன்னு கூட சொல்லுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆகையால் கொள்ளையடிப்பதை மறைக்கிறதுக்காகவே இன்றைக்கி கொழுப்பு விஷயத்தை கையில் எடுத்திருக்கிறது ஆந்திர அரசு அது குறிப்பாக அவர் நம்ம சாதிய மனநோயாளியாக இருக்கிற சந்திரபாபு நாயுடு அதை எடுத்திருக்கிறார் அதனால் திருப்பதியில் வந்து இன்றைக்கி வந்து இதுவரை தயாரித்த லெட்டு சுவையாக இருக்கும் மனமாக இருக்கும் உடல்நலத்திற்கு நலம் சிறந்ததாக இருக்கும் இனிமே தயாரிக்கிற லெட்டை பொதுமக்கள் பார்த்து தான் சாப்பிடணும் இதுதான் என்னுடைய வேண்டுகோள் அது இப்போ சந்திரபாபு நாயுடு அவர்கள் இந்த வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த விஷயமுங்கிறது வந்து இவ்வளோ லேட்டாக நீங்கள் ஏன் இந்த விஷயத்த சொல்கிறீங்க உங்களுக்கு இந்த எப்போ இந்த ரிப்போர்ட் வந்துச்சோ அப்போ வந்து நீங்கள் வெளியிட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது இதுக்கு பின்னாடி அரசியல் இருக்கா இல்லை என்ன இருக்குங்கிறது வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா திருப்பதியில் வந்து லட்டு மட்டும்தான் பிரச்சனை இங்கே கோவிலை வச்சு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது நிலத்தை வச்சு பிரச்சனை பண்ணுறாங்க உண்டியலில் இருக்கக்கூடிய பணம் தான் வேணுங்கிறாங்க அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பேசியிருக்கிறத பார்க்க முடியுது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இப்போ தமிழ்நாட்டில் என்ன அதிகபட்சமாக பழனி முருகன் கோயிலில் தான் உண்டியல் காசு நிறைய வரும் வேறு எந்த கோயிலில் நிறையா வருதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் கொஞ்சம் வரும் வேறு எந்த கோயிலில் பெரிய தொகை வந்து கொட்டை கொட்டுன்னு கொட்டிக்கிட்டுருக்கு சொல்லுங்கள் அந்த நான் தமிழிசை அக்கா வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து அவளுக்கு என்னென்னா இங்கே வந்து ஏதாவது ஒன்றை கிளப்பிக்கிட்டே இருக்கணும் தமிழ்நாட்டில் வந்து இப்போ சேகர்பாபு வந்து கோயில் இளங்களை வந்து மீட்கணும்னு சொல்லிட்டு இப்போ அவர் என்ன வேலை பண்ணுறாருனா இப்போ அரசு இடம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல கொண்டே கோயில் நிலத்துக்கு சொந்தமான இடம்னு ஒரு போடை வைக்கிறது போடை வச்ச உடனே அங்கே அதை ஆக்கிரமிச்சு இது என்னடா புதுசாக போட்டிருக்கேன் நம்ம இடத்துல ஆக்கிரமிச்சுங்க உடனே ஒரு பத்து போலீஸ் அந்த இடத்துல இறக்கி விடுறது இறக்கி விட்டு இது அரசாங்கம் என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை கிளம்பா இல்லைனா உங்க கேஸ் போட்டுருன்னு சொல்லி போலீஸை விட்டு மிரட்டுறது மிரட்டி முடித்த பிறக்கும் அவன் என்ன செய்வான் பயந்துக்கிட்டு என்னத்துக்கெல்லாம் அந்த கேஸ் வந்து அரசாங்கடமா அரசாங்க இடமா கோவில் இடம் விட்டாங்க அதுக்கப்புறம் அந்த போடை எடுத்து விட்டு சேகர்பாபு தலைமையிலான டீம் அதை விற்றுடுது யாருக்கு மிகப்பெரிய இந்த சரவணா ச ஸ்டோர் போன்ற இந்த மாதிரி பெரிய பெரிய ப பணம் முதல்கிட்ட அந்த இடத்த விற்று காசு பார்க்குறதாக நம்மளுக்கு செய்தி கிடைக்கிது இப்போ இதை எப்படி எடுத்துக்கிறது அக்கா தமிழிசை சொல்வதில் ஒரு கூற்று இருக்குது இல்லைன்னு சொல்லலை அக்கா வந்து உண்டியிலேயே கவனமாக ஏன் அரசு சொத்தையும் கொஞ்சம் பாருங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம் நிறைய சொத்துக்கள் இந்த மாதிரி சேகர்பாபுவால் கொள்ளையடிக்கப்படுவதாக சில தகவல்கள் இருக்குது அது உண்மையா என்பதை நம்ம ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அது வந்ததுக்கு பிறகு அதற்கான அறிக்கையை நம்ம வெளியில் விடும் இப்போ இங்கே சிதம்பரம் கோவிலில் வந்து ரெண்டாயிரம் ஏக்கருக்கும் மேலே வந்து தீட்சிதர்கள்லாம் அந்த நிலங்களை வந்து விற்றுட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி இப்போ போயிட்டு இருக்கிறதுனால தான் இப்போ அவங்க அது குறிப்பிட்டு பேசுகிறத பார்க்குறோம் இல்லை இந்த சிதம்பரத்தில் வந்து அண்ணன் திருமாவளவன் கவனம் செலுத்தும் நான் ஆசைப்பட்றேன் நந்தனார் அந்த சிதம்பர ரகசியம் சிதம்பர ரகசியம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லை வேறு என்ன நந்தனார் நுழைந்த அந்த பாதையை பார்ப்பனர்கள் என்ற தீச்சிதர்கள் அழைத்து தான் ரகசியம் சிதம்பர ரகசியங்கிறது அதுதான் அது பறையை நுழைஞ்சிட்டாங்கிறத வெளிப்படையாக பேச முடியாமல் சிதம்பர ரகசியம் சிதம்பர ரகசியம்னு சொல்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் திருமாவளவனும் இதை கவனத்தில் எடுத்துக்கணும் ரெண்டாயிரம் ஏக்கர் வந்து சிதம்பரம் திருத்தலத்தினுடைய சொத்துக்கள் வந்து தீட்சிதர்களால் வந்து விற்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் அவன் எவன் எந்த கம்லாட்டியை விற்றான் எந்த கம்நாட்டி வந்து வாங்கினான் அந்த காசெல்லாம் எங்கே போணுச்சு இதெல்லாம் முறையான விசாரணை தேவைப்படுகிறது இன்னொன்று என்னன்னா தமிழ்நாட்டிலேயே தனியாக எவருக்கும் கட்டுப்படாமல் இயங்குகிற ஒரு கோயில் இதுனான்னா அது சிதம்பரம் தீச்சிதர்களுடைய கோயில் தான் முதல்ல அங்கே இருக்கிற தீச்சிதர்களை அப்புறப்படுத்துங்க அது யார் இவங்களுக்கு என்ன சொந்தம் இவங்களுக்கு என்ன க இவங்களை கட்டினாங்க அந்த கோயில் இவங்களுக்கு அங்கே என்ன வேலைன்னு தான் நான் கேட்குறேன் அரசாங்கம் உடனடியாக தீச்சிதர் கோயிலை கையகப்படுத்தி இந்து சமயம் அறநிலையத்திரைக்கு மாற்றணும்னு சொல்லலை தமிழ் தேசிய அறநிலையத்துறைக்கு மாற்றணும் அது என்ன இந்து தேசிய இந்து சமயம் தமிழர் சமயம்னு மாற்று தமிழர் சமூக அறநில அறநிலையத்திறன் மாற்றுங்க நாங்கள் தமிழர்களே இந்துக்கள் அல்லையே எங்களுக்கு உருவ வழிபாடே கிடையாது இயற்கையை வழிபட்டவர்கள் தானே நாங்கள் அப்போ இந்து சமயம் அப்படிங்கிறத காலி பண்ணிவிட்டு தமிழ் சமூக அறநிலையத்துறை என்று முதல்வர் ஸ்டாலின் அறிவிக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய கோரிக்கை அந்த அதுவே தப்பாக இருக்குது இந்து சமய அறநிலையத்துறையின் அப்போ இதை ஏதோ குலப்பரியனிங்க போட்டுக்கிட்டு சிதம்பரம் தீச்சிதர்கள் ஆடுகிற ஆட்டத்தை கொட்டத்தை அடக்க வேண்டும் அதுதான் நம்மளும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டாயிரம் ஏக்கர் விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது அது திண்ணமையவே அந்த ஐக்கியனை கைது பண்ணணும்னு சொல்லி தான் நம்ம கேட்குறோம் அது அரசு தான் முடிவெடுக்கணும் அரசு இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்துச்சுன்னா இது சமூக நீதிக்கான அரசு இல்லை இது ஆர்எஸ்எஸ் இயக்குகிற அரசாக மாறிப்போய் கொண்டிருக்கிறது மாறிக்கொண்டே இருக்கிறது தான் நான் குற்றச்சாட்டை பதிவு செய்கிறேன் பார்ப்போம் சார் அரசியல் களத்தில் தொடர்ச்சியாக இந்த மாதிரி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அடுத்த கடத்துக்கு எப்படி நகருதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி நன்றி